எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீக் த்ரீல நாலாவது லெக்சருக்கு போக போகிறோம். முதல் லெக்சரில் மீன் பார்த்துருக்குறோம், ரெண்டாவது லெக்சரில் வேரியன்ஸு ஹையர் ஆர்டர் மூமெண்ட்ஸை பார்த்தோம், மூணாவது லெக்சரில் இன்இக்வாலிட்டிஸை பார்த்தோம், இந்த லெக்சரில் வந்து ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸை பார்க்க போகிறோம். இது வந்து நாலாவது லெக்சர். இதில் எல்லாத்துலேயுமே மூமெண்ட்ஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த இந்த வீக்கில் மூணாவது வீக்கில் வந்து எல்லாமே மூமெண்ட்ஸ் தான். ஃபஸ்ட் ஆர்டர் மூமெண்ட், ஃபஸ்ட் மூமெண்ட்டு மீன், அதுக்கப்புறம் செகண்ட் ஆர்டர் மூமெண்ட்டு வேரியன்ஸு, அப்புறம் ஹையர் ஆர்டர் மூமெண்ட்ஸு, இதை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி எப்படி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட்டு கண்டுபிடிக்கிறது, அது வந்து இன்இக்வாலிட்டிஸ் செக்ஷனுக்குள்ளே பார்த்தோம். இதனுடைய தொடர்பான அடுத்த கான்செப்ட் வந்து ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸை அதுவும் இந்த மூமெண்ட்ஸோட சேர்ந்தது தான். அதனால் இந்த ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் டைட்டில் வந்து இந்த வீக் த்ரீக்குள்ளே வருது, ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ வந்து டைரெக்டாக லெக்சர் ஃபோருக்கே போயிடலாம், ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ்க்குள்ளே நம்ம வந்து ஒரு மூணு ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸை பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன், ஷார்ட்டாக பிஜிஎஃப். ரெண்டாவது ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் வந்து மூமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன், எம்ஜிஎஃப். மூணாவது ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் வந்து ஒரு அப்ரிவேஷன் கிடையாது, கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன், கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். இந்த மூணுமே ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் தான். அதனால் ஆர்டராக எழுதுகிறோம், ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன், மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன், கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனை பற்றி படிக்கலாம், அதுக்கப்புறமா மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன், கடைசியாக கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒவ்வொரு ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனுக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, முதல்ல டெஃபினேஷன் கொடுக்க போகிறேன். அந்த டெஃபினேஷனை புரிஞ்சிக்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறேன். அந்த எக்ஸாம்பிளையும் டெஃபினேஷனையும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில ஐடியாலாம் தோணும். அந்த கான்செப்ஷுவலாக என்னென்னலாம் அதில் வருமோ அதை எல்லாத்தையும் ரிமார்க்ஸாக கொடுக்க போகிறேன். அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவதுக்கும் அதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளை கொடுத்து உங்களுக்கு புரிய வச்சுக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் ஒரு ரிமார்க்ஸ். கேரக்டரிஸ்ட் ஃபங்க்ஷனுக்கும் அதே தான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன், அது பேர் வந்து ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன், ஷார்ட்டாக பிஜிஎஃப். ஒரு வாட்டி நான் பிஜிஎஃப்னு எழுதுனேன்னா அது வந்து ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். எப்படி நம்ம பிஎம்எஃப் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், பிடிஎஃப் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், CDF cumulative distribution function, அதே மாதிரி PGFனா probability generating function. இதனுடைய டெஃபினிஷன் பார்க்கலாம். இந்த டெஃபினிஷன் என்னென்னா, லெட் X be a non-negative integer valued ரேண்டம் வேரியபிள். இது வந்து ஒரு டிஸ்கிரீட் டைப் ரேண்டம் வேரியபிள். அந்த டிஸ்கிரீட் டைப் ரேண்டம் வேரியபிள்லையே நான் நெகட்டிவ் மட்டும் இல்லாமல் இன்டிஜர் வேல்யூ. ஸோ இவ்வளோ விஷயம் இதுக்குள்ளே இருக்குது, டிஸ்கிரீட் டைப் ரேண்டம் வேரியபிள், நான் நெகட்டிவ் ரேண்டம் வேரியபிள், இன்டிஜர் வேல்யூ. அப்படி இருக்கிறதுனால நான் வந்து உடனே அதுக்கு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை நல்லா அழகாக எழுதலாம். எப்படின்னா, பி சஃபிக்ஸ் கே இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே. பி சஃபிக்ஸ் கேன்னு போடலாம். நம்ம முன்னாடியெல்லாம் நம்ம சஃபிக்ஸ் நொட்டேஷனை யூஸ் பண்ணதில்லை, இப்போ பழைய நொட்டேஷனை யூஸ் பண்ணுறேன். பி ஆஃப் கே, ஸ்மால் பி ஆஃப் கே, தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் X is equal to K. இந்த வேல்யூஸ் வந்து K takes a value 0, 1, 2 and so on. இதான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஏன்னா இது நான் நெகட்டிவ்,
இன்டீஜர் வேல்யூ, அஃப்கோர்ஸ் இது வந்து டிஸ்கிரீட் டைப் ரெண்டு வேரியபிள். இப்படி ஒரு ரெண்டு வேரியபிள் இருந்துச்சுன்னா நாம் வந்து இந்த ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் PGF எப்படி எழுதலான்னா, இதனுடைய நோட்டேஷன் வந்து ஜி சஃபிக்ஸ் எக்ஸ் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ். இது எப்படி எழுதலான்னா, ஜி ஆஃப் ஜி சஃபிக்ஸ் எக்ஸ் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் கே ஈக்குவல் டு ஜீரோ டு இன்ஃபினிட்டி ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே மல்டிப்ளைட் பை எஸ் பவர் கே. இது வந்து ஒரு சீரீஸ். இந்த சீரீஸ் வந்து எங்கே கன்வர்ஜ் ஆகும்னா, அப்சல்யூட் ஆஃப் எஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன். நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த ரேண்டம் வேரியபிள் நான் நெகட்டிவ் இன்டீஜர் வேல்யூடுங்கிறதுனால ப்ராபபிலிட்டிஸ் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேன்னு எழுதிடுறோம். நம்ம ஜென்ரேட் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனுங்கிறது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ், வேரியபிள் வந்து எஸ். அதை எப்படி க்ரியேட் பண்ணுறோன்னா, சம்மேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கே மல்டிப்ளைட் பை எஸ் பவர் கே. ஸோ இந்த சம்மேஷன், இது வந்து ஒரு சீரீஸை. இந்த சீரீஸை வந்து நம்ம ஜி சஃபிக்ஸை எக்ஸ் ஆஃப் எஸ்ன்னு எழுதுகிறோம். அப்படின்னா ஆஸ் லாங் அஸ் இட் இஸ் அது வந்து ஒரு கன்வர்ஜன்ஸ் சீக்வன்ஸாக இருந்ததுனா மட்டும்தான் இதை வந்து ஒரு க்ளோஸ் ஃபார்மில் எழுத முடியும். அது எப்போ கன்வெர்ஜ் ஆகும்னா, அப்சல்யூட் ஆஃப் எஸ் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக படிக்கிறத ரிமார்க்ஸுங்கிற டைட்டில்ஸில் படிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிள் தான். ரீகால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும், லெட்டர் எக்ஸ் பி ஏ ரேண்டம் வேரியபிள் வித் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே என்சிகே பி பவர் கே ஒன் மைனஸ் பி பவர் என் மைனஸ் கே. இது எப்போலாம்னா, கே வந்து ஜீரோ ஒன்னுலேருந்து ஃபைனைட் டேர்ம்ஸ் என் வரை, அதர்வைஸ் இட் இஸ் ஜீரோ. இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் நெகட்டிவ் இன்டீஜர் வேல்யூடு தான். ஆனால் இந்த ஜீரோ டு இன்ஃபினிட்டி கிடையாது, கவுண்டபிளி இன்ஃபினைட் மாஸ் கிடையாது, இது வந்து ஃபைனைட் மாஸ் தான். மாஸ் வந்து என் ப்ளஸ் ஒன் பாயிண்ட்ஸில் இருக்குது, ஜீரோலேருந்து என் வரைக்கும் இருக்கிறதுனால சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால் உங்களால் ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் இந்த டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிள் கண்டுபிடிக்கலாம். ஜி சஃபிக்ஸ் எக்ஸ் ஆஃப் எஸ் சம்மேஷன் கே ஈக்குவல் டு ஜீரோ டு இன்ஃபினிட்டி வர இல்லை, இது வந்து என் ப்ளஸ் ஒன் பாயிண்ட்ஸ் தான், அதனால் என் வரைக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கே, இதை நீங்கள் அப்படி எழுதலாம், என்சிகே பி பவர் கே ஒன் மைனஸ் பி பவர் என் மைனஸ் கே மல்டிப்ளைட் பை எஸ் பவர் கே. பி வந்து ஜீரோ டு ஒன், என் வந்து பாசிட்டிவ் இன்டீஜர், எல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம இது இந்த எக்ஸாம்பிள் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். அந்த எக்ஸாம்பிளில் வந்து மீன் கண்டுபிடிச்சிருக்கிறோம், அதுக்கப்புறம் வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே வந்து ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறோம். இப்போ பாருங்கள், பி பவர் கே எஸ் பவர் கேன்னு இருக்கு. இதை நீங்கள் கொஞ்சம் மாற்றி எழுதுனீங்கன்னா, இந்த பி பவர் கே கூட பி பவர் கே எஸ் பவர் கேவை கம்பைன் பண்ணி பிஎஸ் பவர் கேன்னு எழுதலாம். ஒன்ஸ் பிஎஸ் பவர் கேன்னு எழுதிட்டிங்கன்னா, இது எல்லாமே பைனாமியல் டேர்ம்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்சிகே பிஎஸ் பவர் கே ஒன் மைனஸ் பி பவர் என் மைனஸ் கே சம்மேஷன் ஓவர் என் கேஸ் ஈக்குவல் டு ஜீரோ டு என். இதை வந்து இன்னும் நல்லா காம்பேக்டாக எப்படி எழுதுனாலாம்னா, பிஎஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் பி பவர் என். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிஎஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் பி பவர் என்னை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த லெஃப்டில் எழுதின டேர்ம் வரும். ஸோ இதுதான் ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப்
திஸ் பர்டிகுலர் டிஸ்கிரிட்டை ப்ராடக்ட். ஏன்னா இது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இந்த ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனுக்கும் மூமெண்ட்டுக்கும் எந்த கனெக்ஷன் கிடையாது. இதை ஏன் ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் சொல்கிறோன்னா, இந்த ஒவ்வொரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எஸ் பவர் கேவும் ப்ராபபிலிட்டி மாஸ். அதனால் அதை யூஸ் பண்ணி ஒரு ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுனால இதுக்கு பேர் வந்து ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். இதுக்கும் மூமெண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் எப்போவும் ஒரு நான் நெகட்டிவ் இன்டீஜர் வேல்யூட் ரேண்டம் வேரியபிளுக்கு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர மீது எந்த டைப் ஆஃப் ரேண்டம் வேரியபிளுக்கு கண்டுபிடிக்க முடியாது. கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிளுக்கு கண்டுபிடிக்க முடியாது, மிக்ஸ்டு டைப் ரேண்டம் வேரியபிளுக்கு கண்டுபிடிக்க முடியாது. டிஸ்க்ரீட் டைப்லேயுமே அது நான் நெகட்டிவ் இன்டீஜர் வேல்யூடாக இருந்தால் மட்டுமே ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கும். இப்போது ஒரு சில ரிமார்க்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அந்த ரிமார்க்ஸ் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்ன ரிமார்க்ஸ்னால், ஃபஸ்ட்டு ரிமார்க், இந்த எஸ்ஸோட வேல்யூ வந்து ஒன்று போட்டிங்கன்னா என்ன ஆகும்? என்ன சொன்னேன், அப்சல்யூட் ஆஃப் எஸ் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன்னில் இந்த சீரீஸ் கன்வர்ஜன் சொன்னேன். இப்போ நீங்கள் எஸ்ஸோட வேல்யூ ஒன்று போட்டிங்கன்னா, போட்டு பார்க்கலாம், இந்த எஸ்ஸோட வேல்யூ ஒன்றுன்னு போட்டிங்கன்னா எஸ் ஒன் பவர் கே சமேஷன், சமேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி மட்டும்தான். சமேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அந்த வேல்யூ வந்து ஆல்வேஸ் ஒன். இதுதான் ஃபஸ்ட் ரிமார்க். ரெண்டாவது ரிமார்க்கு, இந்த ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனை ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்னு கூட எழுதலாம். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனையே நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் ஃபார்மில் எழுதலாம். எப்படின்னா, இங்கே பாருங்கள், சம்மேஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கே, எஸ் பவர் கேன்னு இருக்குது, இந்த கே தான் எக்ஸ்ட்ரிக்ஸ் வேல்யூ கே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிளில் எஸ் பவர் கே ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கே வந்து அப்படி இருக்குன்னா, இதை வந்து எக்ஸ்பெக்டேஷன் எழுதுனா எஸ் பவர் கேபிட்டல் எக்ஸ் எழுதலாம். உடனே உங்களுக்கு தோணும், ஓ, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்னு எழுதுனா அந்த ப்ரொவைடட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும், அப்படின்னா தான் நம்ம எழுத முடியும்னு. அதுக்கு தான் நம்ம அங்கே வந்து ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் எழுதும்போதே என்ன சொல்லியிருக்கோன்னா, இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜஸ், அப்சல்யூட் ஆஃப் எஸ் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன், அங்கே மட்டும்தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எஸ் பவர் எக்ஸ் வந்து எக்ஸிஸ்ட். இந்த எக்ஸ்பெக்டேஷன் இன் அப்சல்யூட் சென்ஸு எக்ஸிஸ்ட்டு, அதனால் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூவை வந்து ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஃபார்மில் எழுதுறோம். அதனால் உங்களுக்கு எந்த சந்தேகம் வேண்டாம். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, ஒரு ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்லேருந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அதை வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா, எதை, ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷனை, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேக்கு எனக்கு ப்ராபபிலிட்டி வேணும்னா, கேத்து டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிங்கன்னா, கேத்து டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒன் டிவைடட் பை கே ஃபேக்டோரியல் பண்ணிங்கன்னா, அந்த வேல்யூ வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் மாஸ் எக்ஸஸ் ஈக்குவல் டு கே. இது வந்து வேலிட் ஃபார் ஒன் டூ அண்ட் சொல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த எக்ஸ்பேன்ஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எஸ் பவர் கே தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கே. ஸோ அப்படின்னா நீங்கள் சக்சஸிவாக கே டைம்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனை, உங்களுக்கு இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் பவர் கே வரும், ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு கே ஃபேக்டரி வந்துடும், அதை டிவைட் பண்ணணும். அதுக்கப்புறமா உங்களுடைய ஃபர்தர் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் வேனிஷ் பண்ணணும். அந்த ஃபர்தர் டேர்ம்ஸ் எல்லாம் வேனிஷ் பண்ணுறது எப்படி, எஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ முதல்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். கே டைம்ஸ் சக்சஸிவாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு அந்த டேர்மு, அதுக்கப்புறம் அதில் டேர்ம்ஸ் எல்லாம் வரும், அதில் கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு அடுத்த டேர்ம்லாம் எஸ் இருக்கும். அங்கே எஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ போட்டிங்கன்னா அந்த ஃபர்தர் டேர்ம்ஸ் எல்லாம் போயிடும், உங்களுக்கு வெறுமனை கிடைக்கிறது. ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே, அதாவது மாஸ் அட் த பாயிண்ட் கே வேணும்னா சக்ஸஸிவாக கே டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு டிவைடட் பை கே ஃபேக்டோரியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ போட்டிங்கன்னா வர்ற ஆன்சர் தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கே. இது வேலிட் வந்து கே இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3 ஆன்சர். அதுக்கப்புறம் இந்த ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி உங்களால் ஒரு ஃபேக்டோரியல் மூமெண்ட் கூட கண்டுபிடிக்கணும். எப்படின்னா ஃபேக்டோரியல் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்த் ஆர்டர் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா தட் இஸ் நத்திங் பட், முதல்ல உங்களுக்கு நான் ஃபேக்டோரியல் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்த் ஆர்டர்னா என்னன்னு சொல்லிடுறேன். அது வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2 அப்படி எது வரைக்கும்னா எக்ஸ் மைனஸ் ஆர் ப்ளஸ் 1. இந்த எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல ஆர் டைம்ஸு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எதை? ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனை. அதுக்கப்புறமா அந்த வர்ற ஆன்சரில் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 போடணும். இது ரிசல்ட் வந்து எப்போல்லாம் ட்ரூனா ஆர் இஸ் ஈக்குவல் டு 1, 2 ஆன்சர். இது வந்து ஃபேக்டோரியல் மூமெண்ட்ஸ். இந்த ஃபேக்டோரியல் மூமெண்ட்ஸை கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஏற்கனவே தெரியும் அப்படின்னா அதை ஆர் டைம்ஸ் சக்ஸஸிவாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பண்ணிட்டீங்கன்னா அந்த வர்ற ஆன்சர் வந்து ஃபேக்டோரியல் மூமெண்ட் ஆஃப் ஆர்த் ஆர்டர். இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து நான் என்ன எழுதிக்கேன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 அப்படி எக்ஸ் மைனஸ் ஆர் ப்ளஸ் 1 வர. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ப்ரொவைடட் கண்டிஷன் கொடுக்கணும். அந்த ப்ரொவைடட் கண்டிஷனை எப்படி கொடுப்பேன்னா ப்ரொவைடட் ஆர்த் ஆர்டர் மூமெண்ட் வந்து எக்ஸிஸ்டாக இருக்கணும். ஆர்த் ஆர்டர் மூமெண்ட் வந்து ஆர்த் ஆர்டர் மூமெண்ட்டை எக்ஸிஸ்டாக இருந்துச்சுன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும் அப்போன்னா 1லேருந்து ஆர் மைனஸ் 1 ஆர்டர் மூமெண்ட் எக்ஸிஸ்ட்டு. ஸோ ஆர்த் ஆர்டர் மூமெண்ட் எக்ஸிஸ்டாக இருந்ததுன்னா உங்களால் ஃபேக்டோரியல் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்த் ஆர்டர் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா டிஃப்ரென்ஷியேட்டிங் ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆர் டைம்ஸ் அப்படி கன்சிகூட்டிவாக பண்ணிவிட்டு வர்ற ஃபைனல் ஆன்சரில் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 போட்டிங்கன்னா வரும். இந்த ப்ரொவைடட் கண்டிஷன் இம்பார்ட்டன்ட். எப்போல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் வருதோ அப்போல்லாம் ப்ரொவைடட் கண்டிஷன் எழுதணும். நான் எழுதாம விட்டேன்னா நீங்கள் அதை வந்து டிஃபால்ட்டாக வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். அடுத்த ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் வந்து மூமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன், ஷார்ட்டாக வந்து இதுக்கு பேர் வந்து எம்ஜிஎஃப், மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். இந்த முன்னாடி இருக்க ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் வந்து மூமெண்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, இதுக்கும் மூமெண்ட்டுக்கும் சம்மந்தம் உண்டு. அதனால தான் இது பேர் மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். இதனுடைய டெஃபினிஷன் லேட்டர் எக்ஸ் பி எ ரேண்டம் வேரியபிள் வித் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் டி டைம்ஸ் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ரெண்டம் வேரியபிள் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் டி எக்ஸ், டிங்கிறது வேரியபிள், ஃபார் டி இன் சம் இன்டர்வல் இன்க்ளூடிங் ஜீரோ
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் ஆஸ் அ ஃபங்க்ஷன் டீயில் இது வந்து எக்ஸிஸ்ட் இன் அப்சல்யூட் சென்ஸ் ஃபைனைட்டு. அந்த டீயோட வேல்யூ வந்து த ஹோல் ரியல் லைனில் எங்கே வேணாலும் இருக்கலாம், ஆனால் இன்க்ளூடிங் ஜீரோவாக இருக்கும். எந்த இன்டர்வல் நீங்கள் எடுத்தீங்கனாலும் ஜீரோவை இன்க்ளூட் பண்ணி ஒரு இன்டர்வல் க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த இன்டர்வலில் அப்சல்யூட் சென்ஸில் இந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூ வந்து ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா உங்களால் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் டி எக்ஸை எக்ஸிஸ்ட்னு சொல்லலாம். அதுதான் இதனுடைய மீனிங். இப்படி கண்டிஷன் கொடுத்ததுக்கப்புறமா இந்த தேரம் இந்த டெஃபினிஷன் என்ன சொல்லுதுன்னா, உங்களால் ஒரு மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன், இது நொட்டேஷன் எம் சஃபிக்ஸ் எக்ஸ் டி அப்படிங்கிறது நொட்டேஷன், இது என்னென்னா தட் இஸ் சேம் அஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் டி எக்ஸ். ஏற்கனவே இது எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டோம், இந்த இ பவர் டி எக்ஸ் எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டோம். அந்த இ பவர் டி எக்ஸை அந்த சீரீஸ் உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். இந்த இதில் வேரியபிள் வந்து ஸ்மால் டி, வேரியபிள் வந்து ஸ்மால் டி. இதை நான் ஏன் சீரீஸ்னு சொல்கிறேன்னா, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் டி எக்ஸ், உங்களால் அந்த இ பவர் டி எக்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். உங்களால் இ பவர் டி எக்ஸை வந்து நல்லா விரிவாக எழுத முடியும். எப்படி? ஒன் ப்ளஸ் டி பை ஒன் ஃபேக்டோரியல் எக்ஸ் ப்ளஸ் டி ஸ்கொயர் டிவைடட் பை டூ ஃபேக்டோரியல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அப்படி எழுதிட்டே போகலாம். ஒரு எண்ணத்து டேர்மை வந்து டி பவர் என் பை என் ஃபேக்டோரியல் எக்ஸ் பவர் என் அப்புறமும் எழுதிட்டே போகலாம். உங்களுக்கு தெரியும் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒவ்வொரு டேர்ம் பை டேர்முக்கு எக்ஸ்பெக்டேஷன் கிடைக்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒன்று வந்து ஒன்று, டிங்கிறது வந்து வேரியபிள் ஒன் ஃபேக்டோரியல், ஸோ அதனால் அது வெளியில் போயிடும். அப்போது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் அடுத்த டேர்ம் வந்து டி ஸ்கொயர் பை டூ ஃபேக்டோரியல் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இப்படியே எழுதிட்டே போகலாம், டி பவர் என் பை என் ஃபேக்டோரியல் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என். அதுக்கப்புறமும் அடுத்த டேர்மும் அதே மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஒரு வேரியபிள் ஸ்மால் டி ஒரு சம் இன்டர்வல் இன்க்ளூடிங் ஜீரோ அந்த இன்டர்வல் ஆஃப் டி அந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த அப்சல்யூட் சென்ஸில் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் டி எக்ஸ் வந்து ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் டி எக்ஸ் எக்ஸிஸ்டாக இருந்துச்சுன்னா அதுதான் மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஃபார் த ரேண்டம் வேரியபிள் எக்ஸ். இந்த டெஃபினிஷன் படி இதில் இன்னொரு அப்சர்வேஷன் என்னென்னா, நான் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் எழுதியிருக்கேன், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எழுதியிருக்கேன், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் ஒரு எண்ணுக்கு எழுதியிருக்கேன், அதே மாதிரி இன்னும் போயிட்டே இருக்குங்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்டைரக்டாக ஆல் த மூமெண்ட்ஸ் எக்ஸிஸ்ட், ஃபஸ்ட் ஆர்டர் மூமெண்ட், செகண்ட் ஆர்டர் மூமெண்ட், ஒரு எனி என்எத் ஆர்டர் மூமெண்ட், அதுக்கப்புறமாவும் உள்ள மூமெண்ட்ஸ், ஸோ அதனால் எல்லா மூமெண்ட்டும் எக்ஸிஸ்டாக இருக்குது. அதான் முக்கியமான விஷயம். அந்த மூமெண்ட் வேல்யூஸ் எல்லாத்தையும் இதில் போட்டு ஒரு சீரீஸ் பண்ணிங்கன்னா அந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜஸ், அந்த கன்வர்ஜன் சீரீஸோட வேல்யூ ஒரு க்ளோஸ் ஃபார்மில் ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் டீயில் எழுதினீங்கன்னா அதான் மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். இவ்வளோ விஷயம் இதுக்குள்ளே இருக்குது. எப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் டிஎக்ஸ் எக்ஸிஸ்ட்ன்னு சொல்கிறோமோ அப்படின்னா இன்டைரக்டாக என்ன அர்த்தம்னா, ஆல் த மூமெண்ட்ஸ் எக்ஸிஸ்ட்டு, அப்புறம் இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜஸ், அந்த சீரீஸோட கன்வர்ஜன்ஸ் அந்த க்ளோஸ் ஃபார்ம் ஃபங்க்ஷன் ஆஃப் டி அதுதான் மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். இப்போ இதுக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சின்ன எடுத்துக்காட்டை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ரிமார்க்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதனுடைய எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண எக்ஸாம்பிள் தான், ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண எக்ஸாம்பிள் தான். என்னென்னா, லெட் எக்ஸ் பி ஏ ரேண்டம் வேரியபிள் வித் த probability density function f of x is equal to 2 times e power minus 2x, x order range வந்து 0 to infinity, 0 otherwise. இது வந்து ஒரு continuous type random variable, இது வந்து ஒரு continuous type random variable, அதனுடைய probability density function கொடுத்துட்டேன். வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம் இது கரெக்டான, இதனுடைய probability density function 2 times e power minus 2x இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா ஒன்று,
கிரேட் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ அதனால் இது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இப்போது இதுக்கு நம்ம டைரெக்டாக மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறோம். நீங்கள் இந்த ப்ரொவைடட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, ப்ரொவைடட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எந்த இன்டர்வலுக்குள்ளே இந்த மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்டாக இருக்குங்கிறது வந்து நீங்கள் டிரைவ் பண்ண போகும்போது தெரியும். நம்ம முதல்ல ஒரு சம் இன்டர்வலில் இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் டிஎக்ஸ் வந்து எக்ஸிஸ்ட்னு அசியூம் பண்ணிவிட்டு நம்ம டிரைவ் பண்ணிட்டே போகலாம். நமக்கு எப்போ அந்த கண்டிஷனை இந்த சீரீஸ் கன்வர்ஜென்ஸாக வருதோ அந்த ரிசல்ட் வருதோ அதுதான் இந்த டீயோட இன்டர்வல் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் டிஎக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியும். எப்படி ஃபங்க்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கணும், இங்கே வந்து ஃபங்க்ஷன் வந்து இ பவர் டிஎக்ஸுங்கிறது ஃபங்க்ஷன். ஸோ அதனால் என்ன ஆகும்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இ பவர் டி டைம்ஸ் ஸ்மால் எக்ஸ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் எக்ஸ். ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் வந்து ஜீரோ டு இன்ஃபினிட்டியில் தான் கிரேட்டர் தன் ஜீரோ, அதனால் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஜீரோ வந்து வராது. ஸோ அடுத்த லைன் வந்து நான் ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர் டிஎக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இங்கே வந்து டூ டைம்ஸ் இ பவர் மைனஸ் டூ எக்ஸ் டிஎக்ஸ், இன்டகிரேஷன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. டிங்கிறது வந்து மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனுக்குரிய வேரியபிள், ஸோ டி அப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த இன்டகிரேஷனை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா, இந்த இன்டகிரேஷனை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சர் வந்து ஒன் டிவைடட் பை ஒன் மைனஸ் டி பை டூ. எப்போன்னா எப்போல்லாம் டீயோட வேல்யூ லெஸ் தென் டூவாக இருக்கோ அப்போனா தான் இந்த இன்டகிரேஷன் ஆன்சர் வந்து ஒன் டிவைடட் பை ஒன் மைனஸ் டி பை டூ. நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். இன்டகிரேஷன் ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர் டிஎக்ஸ் டைம்ஸ் டூ டைம்ஸ் இ பவர் மைனஸ் டூ எக்ஸ், இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சர் வந்து ஒன் டிவைடட் பை ஒன் மைனஸ் டி பை டூ. இந்த மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் வந்து எங்கே எக்ஸிஸ்ட் ஆகும்னா டீயோட வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து டூ வரைக்கும் அந்த இன்டர்வலில் மட்டும்தான் மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் வந்து ஒன் டிவைடட் பை ஒன் மைனஸ் டி பை டூ. இந்த டீயோட இன்டர்வல் டூலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும், இந்த டீயோட இன்டர்வல் டூலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இந்த சீரீஸ் வந்து அந்த மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் இ பவர் டிஎக்ஸ் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இந்த டீயோட இன்டர்வல் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு டூ, ஜீரோ வந்து அதுக்குள்ளே வந்துடுது. இந்த இன்டர்வலில் மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் வந்து இந்த வேல்யூ. இதே மாதிரி நீங்கள் வேறு எக்ஸாம்பிள் கூட ஏதாவது ஒரு டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிளோ இல்லை கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிளோ மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம். அப்போது ஏதாவது அந்த கண்டிஷன் எந்த இன்டர்வலுக்குள்ளே இந்த சீரீஸ் வந்து ரிசல்ட் வருதோ அதுதான் இன்டர்வல். எப்போவும் அந்த இன்டர்வலுக்குள்ளே ஜீரோ வந்து ஒரு இன்க்ளூட்டிவாக இருக்கும். இப்போ நம்ம மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனுக்குரிய ஒரு சில ரிமார்க்ஸை பார்க்கலாம். த ஃபஸ்ட் ரிமார்க், சப்போஸ் உங்களுக்கு மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் தெரிஞ்சுதுன்னா உங்களால் என்னத் ஆர்டர் மொமெண்ட்டு கண்டுபிடிக்கலாம். எப்படி? சக்சஸிவாக என் டைம்ஸ் மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு டி. சக்சஸிவாக மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனை என் தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டே வாங்க. அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே வந்துட்டிங்கன்னா அந்த என்னத் ஆர்டர் மொமெண்ட் வர்றதுக்குரிய கோஎஃபிஷியன்ட் வந்துடும். உங்களுக்கு ஃபர்தர் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் வேனிஷ் பண்ணணும். அப்போன்னா டி ஈக்குவல் டு ஜீரோ போட்டிங்கன்னா அதுக்கப்புறமா வர்ற டேர்ம் எல்லாம் வேனிஷ் ஆகிடும். ஸோ இதுதான் என்னத் ஆர்டர் மூமெண்ட்டோட ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் பை என் டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு. இங்கே வந்து அந்த ஒன் டிவைடட் பை என் ஃபேக்டரி எல்லாம் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்லேயே ஆட்டோமேட்டிக்காக அந்த டிவைடடில் ஒரு என் ஃபேக்டரியல் இருக்குது. அதனால் நீங்கள் சக்ஸஸிவ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அந்த என் ஃபேக்டோரியலும் இந்த என் ஃபேக்டோரியலும் கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால் உங்களுக்கு
என்ன டேர்ம் கிடைக்குதோ அதுதான் என்னத்தோட மூமெண்ட். இதில் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது, ப்ரொவைடட் கண்டிஷன் தேவையில்லை. ஏன்னா நம்ம மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனே எல்லா எண்ணத்தோட மூமெண்ட்டும் இருந்ததுன்னா தான் மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனே எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து எண்ணத்தோட மூமெண்ட்டு கண்டுபிடிக்க போகிறீங்கனாலே அதுக்கு முன்னாடி அதையும் நீங்கள் மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனை வச்சு கண்டுபிடிக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக எக்ஸிஸ்டாக இருந்தால் தான் மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனே க்ரியேட் பண்ண முடியும். இது முக்கியமான ரிமார்க். இப்போ நம்ம வந்து அடுத்தால் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் போகலாம். மூணாவது ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். இதுக்கு டெஃபினிஷன், லெட் எக்ஸ் பி அ ரேண்டம் வேரியபிள், த கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ், இதனுடைய நோட்டேஷன் வந்து சை ஆஃப் T suffix x that is equal to expectation of e power I times tx, where the i-oda value is the square root of minus 1, complex number I is equal to square root of minus 1. இந்த ஃபங்க்ஷனுக்கும் முன்னாடி இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, அந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் ப்ராபர்ட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ரெண்டுமே ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன், ஆனால் இது வந்து காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் ஃபங்க்ஷன், காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆர் டு சி. ஏன்னா ஐ சிக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்று, இது வந்து அதுக்குள்ளே இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் இ பவர் ஐ டைம்ஸ் டிஎக்ஸ். இன்னொரு அப்சர்வேஷன், மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனும் இதே மாதிரி தான், இந்த ஐ டேர்ம் இல்லாமல் இருக்கும். மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் டிஎக்ஸ், கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனில் வந்து இந்த டி வந்து ரீப்ளேஸ்டு பை ஐ டைம்ஸ் டி, அதனால் இது வந்து காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன். இன்னொன்று, இந்த கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் எழுதும்போது நான் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்கவே இல்லை, எந்த அசம்ஷன் பண்ணலை. இந்த ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அது நான் நெகட்டிவ் இன்டீஜர் வேல்யூடாக இருக்கணும், அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணலாம். மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா அதனுடைய இ பவர் டிஎக்ஸ் வந்து எக்ஸிஸ்டாக இருக்கணும், டீயோடது வந்து இன்டர்வல் வந்து இன்க்ளூடிங் ஜீரோவாக இருக்கணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுத்தோம். ஆனால் இங்கே வந்து இந்த வேரியபிள் டீக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கல, ஏன்னா இது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் கொடுத்தாலும் இதனுடைய கண்டிஷனை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கண்டிஷன், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் அப்சல்யூட் ஆஃப் இ பவர் ஐ டைம்ஸ் டிஎக்ஸ், இது ஃபைனைட்டானு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஃபைனைட் மட்டும் இல்லை, இந்த வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் அப்சல்யூட் ஆஃப் இ பவர் ஐ டைம்ஸ் டிஎக்ஸ், சப்போஸ் ரேண்டம் வேரியபிள் கண்டினியூஸ்னு வச்சுக்கோங்க, சப்போஸ் ரேண்டம் வேரியபிள் வந்து கண்டினியூஸாக இருந்ததுன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி அப்சல்யூட் ஆஃப் இ பவர் ஐ டைம்ஸ் டிஎக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இதே இதை வந்து நான் டிஸ்கிரீட் டைப் ரேண்டம் வேரியபிளுக்கும் பண்ணலாம், இந்த இன்டெகிரேஷன் பதில் சம்மேஷனில் வரும், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் பதில் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வரும். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஒரு இன்டகிரேஷனுக்குள்ளே அப்சல்யூட் ஆஃப் இ பவர் ஐ டைம்ஸ் டிஎக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸை வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னு எழுதலாம். ஏன்னா அப்சல்யூட் ஆஃப் இ பவர் ஐ டைம்ஸ் டிஎக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்றுங்கிறதுனால இதை வந்து வெறுமனை இன்டகிரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னு எழுதலாம். எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால இந்த இன்டகிரேஷன் வேல்யூ வந்து 1. அப்போ நம்ம என்ன சொல்ல வரலான்னா, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் அப்சல்யூட் ஆஃப் இ பவர் ஐ டைம்ஸ் டிஎக்ஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1, பவுண்டட் பை 1. அப்போ ஃபைனைட், இது ஃபைனைட்டுங்கிறதுனால எந்த ரேண்டம் வேரியபிள், இப்போ நான் சொன்னது வந்து
கண்டினியூஸ் டைப் ரெண்டம் வேரியபிளுக்கு, இல்லை டிஸ்கிரீட் இல்லை மிக்ஸ்டு எது போட்டிங்கனாலும் பவுண்டட் பை சம் வேல்யூங்கிறதுனால இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட். இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட்ங்கிறதுனால கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஃபார் எனி ரேண்டம் வேரியபிள் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரிசல்ட். இந்த பழைய ரெண்டு ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்டாக இருக்கலாம், எக்ஸிஸ்ட் ஆகாமல் இருக்கலாம் ஒரு சில ரேண்டம் வேரியபிளுக்கு, ஆனால் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் வந்து ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிமார்க்குக்கு வரலாம். எக்ஸாம்பிள், நம்ம ஏற்கனவே பார்த்த ரேண்டம் வேரியபிள் தான் என்னென்னா ஒரு கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள். லெட் எக்ஸ் பி எ கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள் வித் த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஏற்கனவே கொடுத்தது தான், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை சிக்மா டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பை இ பவர் மைனஸ் 1/2 எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா த ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபங்க்ஷன் எக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி, மியூ வந்து கேன் டேக் த ஃப்ரம் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி, இந்த சிக்மா வேல்யூ வந்து கிரேட்டர் தன் ஜீரோ. இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள். இதை நம்ம பின்னாடி படிக்க போகிறோம். இது வந்து பேர் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த ரேண்டம் வேரியபிளுக்கு கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் கூட கண்டுபிடிச்சிக்கலாம். ரெண்டுமே கண்டுபிடிக்கலாம். இந்த ரேண்டம் வேரியபிளுக்கு போத்த மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனும் கண்டுபிடிக்கலாம், கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனும் கண்டுபிடிக்கலாம். என்ன, ஃபஸ்ட்டு மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன், அது பை டெஃபினிஷன் இ பவர் டிஎக்ஸ். இப்போ நம்ம முதல்ல வந்து இது ப்ரொவைடட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு நினச்சிக்கலாம். அப்போ வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து டீயோட என்ன ரேஞ்சுன்னு பாருங்கள். இன்டர்வல், அந்த இன்டர்வலுக்குள்ளே வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அதுதான் இன்டர்வல். நம்ம போன எக்ஸாம்பிளுக்கு பார்த்த மாதிரியே போங்கலாம். இது இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இ பவர் டிஎக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்புறம் இ பவர் டிஎக்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள், அப்புறம் இன்டெகிரேட் பண்ணுங்கள். இந்த இன்டெகிரேஷன் எல்லாம் பண்ணி ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆன்சர் வந்து இ பவர் மியூ டி ப்ளஸ் 1/2 சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர். இந்த டீயோட ரேஞ்சை பார்த்தீங்கன்னா த ஹோல் ரேஞ்ச், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளுக்கு வந்து டீயோட இன்டர்வல் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு 2 மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனுக்கு, ஆனால் இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த டீயோட ரேஞ்ச் வந்து த ஹோல் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டிக்குள்ளே இந்த சீரீஸ் வந்து வர்ற ஃபைனல் ஆன்சர் வந்து இ பவர் யூ டி ப்ளஸ் 1/2 சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர். மியூங்கிறது வந்து மீன், சிக்மா ஸ்கொயருங்கிறது வந்து வேரியன்ஸ். இப்போ ஏன் நம்ம முதல்ல மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனுக்கும் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்னென்னா அது வந்து இ பவர் டிஎக்ஸு, இது வந்து இ பவர் ஐ டைம்ஸ் அது வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் டிஎக்ஸ், இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் ஐ டைம்ஸ் டிஎக்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்கெல்லாம் ஆன்சர் டி வருதோ மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனில் அங்கே வந்து டீயை வந்து ஐ டைம்ஸ் டீன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கும். பண்ணிட்டீங்கன்னா அதுதான் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் ப்ரொவைடட் கண்டிஷன்லாம் செக் பண்ண தேவையில்ல, ஏன்னா அது ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட். ஸோ அதனால் ஃபைனல் ஆன்சரில் டீக்கு பதில் ஐ டைம்ஸ் டி எழுத்திங்கன்னா அதுதான் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். ஸோ ஐ டைம்ஸ் மியூ டி. இந்த டீயை வந்து ஐ ஸ்கொயர் டி ஸ்கொயர்னு எழுதினீங்கன்னா ஐ ஸ்கொயர் மைனஸ் 1, அதனால் மைனஸ் 1/2 சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர். இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஃபார் த ரேண்டம் வேரியபிள் விச் இஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டட். இதே மாதிரி நீங்கள் எந்த ரேண்டம் வேரியபிளுக்கும் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம், ஏன்னா தட் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட். இப்போது இதுக்கும் ஒரு சில ரிமார்க்ஸ் பார்க்க போகிறோம்.
ஃபஸ்ட் ரிமார்க், இந்த டீயோட வேல்யூ வந்து ஜீரோ பட்டிங்கன்னா என்ன ஆகும் பாருங்க. டெஃபினிஷனில் டி ஈக்குவல் டு ஜீரோ, அப்படின்னா இட் பிகம்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒன். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒன் இஸ் ஒன். அப்படின்னா டி ஈக்குவல் டு ஜீரோவில் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து ஒன். ரெண்டாவது ரிமார்க், இது வந்து காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் ஃபங்க்ஷன், அதனால் இதுக்கு நீங்கள் அப்சல்யூட் கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்சல்யூட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா அதனுடைய வேல்யூ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன் ஃபார் ஆல் டி. இது ரெண்டாவது ரிமார்க். இதுவும் நீங்கள் ஈஸியாக டிரைவ் பண்ணலாம், இதுவும் ஈஸியாக நீங்கள் டிரைவ் பண்ணலாம். ஏன்னா டெஃபினேஷன் படி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் ஐ டைம்ஸ் டிஎக்ஸு. ஸோ அப்சல்யூட் எடுங்க, அப்சல்யூட்டை. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அது டிஸ்கிரீட் டைப் ரெண்டு வேரியபிள் ஆர் கண்டினியூஸ் டைப் ரெண்டு வேரியபிள்னு வச்சுட்டு டெரைவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதனுடைய வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்னுன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம். மூணாவது ரிமார்க், இஃப் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் எக்ஸிஸ்ட், அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னத் ஆர்டர் மூமெண்ட் எக்ஸிஸ்டாக இருந்துச்சுன்னா தென் உங்களால் என்னத் ஆர்டர் மூமெண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். எதை வச்சு? கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனை வச்சு கண்டுபிடிக்கலாம். என் டைம்ஸு நீங்கள் வந்து சக்சஸிவாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என் டைம்ஸு கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு டீக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஒரு எக்ஸ்ட்ரா டேர்ம் வந்து ஒரு ஐ பவர் என் வந்து எக்ஸ்ட்ரா டேர்ம் வரும், அதை வந்து டிவைட் பண்ணணும். அது மட்டும் பத்தாது, அதுக்கப்புறமா ஒரு ஃபர்தர் டேர்ம்ஸ் நிறையா வரும், அதை எல்லாத்தையும் எடுக்கணும். டி ஈக்குவல் டு ஜீரோ அதுக்கப்புறமா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மீதி டேர்ம் எல்லாம் வேனிஷ் ஆயிடும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த கோஎஃபிஷியன்ட் அது மட்டும் கிடைக்கும். எதுனா என்ன தொடர் மூமெண்ட். இதில் முக்கியமான விஷயம்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் எக்ஸிஸ்டாக இருக்கணும். ஏன்னா கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் வந்து ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட்டு, மூமெண்ட் வந்து எக்ஸிஸ்டாக இருக்கலாம் எக்ஸிஸ்ட் ஆகாமல் போகலாம். அதனால் அது என்ன தாடர் மூமெண்ட் எக்ஸிஸ்டாக இருந்ததுன்னா அதை வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனை என் டைம்ஸ் சக்ஸஸிவாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒன் டிவைடட் பை ஐ பவர் என் பண்ணிவிட்டு டி ஈக்குவல் டு ஜீரோ போட்டிங்கன்னா அந்த ஆன்சர். ஸோ இப்போ நான் வந்து இந்த லெக்சரில் வந்து உங்களுக்கு வந்து மூணு ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனை சொல்லியிருக்கேன். மொதல் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனுக்கும் மூமெண்ட்ஸுக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. ப்ராபர்ட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் அது வந்து வெறுமனை நான் நெகட்டிவ் இன்டீஜர் வேல்யூடுக்கு மட்டும்தான் எக்ஸிஸ்ட், ப்ராபர்ட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். ரெண்டாவது பண்ணது வந்து மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன், அது டிஸ்க்ரீட்டுக்கும் வரும் கான்டினியூஸ்க்கும் வரும், ஆனால் அந்த ப்ரொவைடட் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறோம். என்னது? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இ பவர் டிஎக்ஸ் வந்து டீயோட ஜீரோ இன்க்ளூட் பண்ணுற மாதிரி ஒரு இன்டர்வல்ல அது எக்ஸிஸ்டாக இருந்ததுன்னா மட்டுமே உங்களால் மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க முடியும். ஒன்ஸ் மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஒரு இன்டர்வல் ஆஃப் டி இன்க்ளூடிங் ஜீரோ பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆல் த மூமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். மூணாவது இது வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன், அது ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட். ஏன்னா அந்த ப்ரொவைடட் கண்டிஷன் வந்து எப்போவுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். அந்த ப்ரொவைடட் கண்டிஷன் வந்து பவுண்டட் பை ஒன். எல்லா ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனுக்கும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன், அதனுடைய ரிமார்க்ஸும் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதோட இந்த ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் லெக்சர் முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீக் த்ரீயோட எல்லா டாப்பிக்கும் முடியுது. வீக் த்ரீயில் நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் மூமெண்ட்டில் ஆரம்பித்து செகண்ட் ஆர்டர் மூமெண்ட், அப்புறம் ஹையர் ஆர்டர் மூமெண்ட்ஸ், அப்புறம் அதை யூஸ் பண்ணி எப்படி ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறது, இன்இக்வாலிட்டிஸ், அதுக்கப்புறம் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். இதோட இந்த வீக் த்ரீ பாடம் முடியுது, மூணாவது வாரத்தோட பாடம் முடியுது. நன்றி. தேங்க்யூ.